ஹலோ படிஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, காம்பவுண்ட் மூவ்மெண்ட் பயிற்சிகள் நம்ம செய்யறதுனால எப்படி நம்ம டெஸ்டோஸ்டரான் நேச்சுரலாக பூஸ்ட் ஆகுது அப்படின்னு சயின்டிஃபிக் ரிலேட்டடாக பார்ப்போம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பண்ண போகலாம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம லோயர் பாடிக்கு செய்கிற பயிற்சி தான் நம்ம டெஸ்டோஸ்டரோனை அதிகப்படுத்துது. அதுலேயும் குறிப்பாக லெக்ஸுக்கு ஸ்குவாட் மாதிரியான பயிற்சியும், டெட்லிஃப்ட் மாதிரியான பயிற்சியும், ஹிப்த்ரஸ்ட் மாதிரியான பயிற்சியும் நம்மளோட க்ளூட் ஆக்டிவேட் பண்ணுறதுனால தான் நம்மளோட டெஸ்டோஸ்டரோன் அதிகமாகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. டெஸ்டோஸ்டரோன் அதிகமாகிறதுக்கும் கேலரிஸை பர்ன் பண்ணுறதுக்கும் க்ளூட் பயிற்சி அவசியமான ஒன்று தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்பர் பாடிக்கு நம்ம செய்கிற காம்பவுண்ட் மூவ்மெண்ட் பயிற்சிகளும் நம்ம டெஸ்டோஸ்டரோனை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது எப்படின்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு பயிற்சிகளை எடுத்துப்போம். பெஞ்ச் ப்ரெஸ், ஷோல்டர் ப்ரெஸ், பார்பல் ரோயிங், இந்த மூணு பயிற்சியை எடுத்துப்போம். இப்போது நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பயிற்சி பண்ணும்போது உங்கள் காலை நல்லா தரையில் அழுத்துறீங்க. இந்த மாதிரி காலை நல்லா தரையில் அழுத்தும் போது உங்களோட க்ளூட்லேருந்து ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. க்ளூட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறது இல்லாமல் உங்கள் அப்பர் பேக்கான ஸ்டெபிலைசர் மசில் பெஞ்சில் நல்லா படிகிறதுனால உங்கள் லோயர் பேக்கில் ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த பொசிஷனில் நீங்கள் ஹெவியான வெயிட்டை வந்து புஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து க்ளூட்லேருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் இன்னர் யூனிட்டை தெரிஞ்சோ தெரியாமல் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்கள் அவுட்டர் யூனிட்டை ஆக்டிவேட் ஆகுது. அவுட்டர் யூனிட்டில் முக்கியமான தசைகளான செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசப் ஒரே நேரத்தில் இந்த பயிற்சியில் இன்வால்வ் ஆகுது. அதே மாதிரி ஷோல்டர் ப்ரெஸ் எடுத்துப்போம். ஷோல்டர் ப்ரெஸ்ஸில் நீங்கள் ஹெவியான வெயிட்டை உங்கள் தலைக்கு மேலே ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இன்னர் யூனிட் ஸ்டெபிலிட்டியும் கோர் ஸ்டெபிலிட்டியும் முக்கியம். உங்கள் இன்னர் யூனிட்டும் கோர் ரீஜனும் ஆக்டிவேட் ஆனால் தான் உங்களால் ஹெவி லிஃப்டாக உங்கள் தலைக்கு மேலே ப்ரெஸ் பண்ண முடியும் இந்த ஷோல்டர் ப்ரெஸ்ஸில். ஸ்டெபிலிட்டி எப்படின்னா, உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து பெல்ட்டு கட்டுற மாதிரி, இங்கே ஸ்குவாட், டெட்லிஃப்ட் போன்ற பயிற்சிகள்லாம் வெயிட்டு பயங்கரமாக ஏற்றி செய்யும் போது எப்படி வெளியே பெல்ட்டு போட்டு செய்கிறீங்களோ உங்களோட கோர் ரீஜனும் இன்னர் யூனிட்டும் ஆக்டிவேட் ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பெல்ட்டு கட்டுற மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டர் ப்ரெஸ்ஸில் பயிற்சி செய்கிறீங்கன்னா உங்கள் கோர் ரீஜன் அண்ட் உங்கள் இன்னர் யூனிட் ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்கள் க்ளூட்லேருந்து உங்கள் லெக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. அதே மாதிரி தான் பார்பர் ரோவிங்லேயும் உங்கள் இன்னர் யூனிட் ஆக்டிவேட் ஆகுது, ஸ்டெபிலிட்டி வந்து க்ளூட்லேருந்து கிடைக்குது. இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஒரே நேரத்தில் உங்கள் இன்னர் யூனிட்டு, உங்கள் ஸ்டெபிலைசர்ஸ், உங்கள் அவுட்டர் யூனிட்டில் இருக்க ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுனால உங்கள் க்ரோத் ஹார்மோன் அதிகமாகி உங்கள் டெஸ்டோஸ்டரான் நேச்சுரலாக அதிகமாகுது. இதுதான் கைஸ் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ். அதனால் லோயர் பாடி பயிற்சிகள் செஞ்சால் மட்டும்தான் டெஸ்டோஸ்டரோன் அதிகமாகும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அப்பர் பாடியில் நம்ம செய்கிற சில காம்பவுண்ட் மூவ்மெண்ட் பயிற்சிகள்லையும் இத்தனை மசிலோட இன்வால்மெண்ட் இருக்குது. இத்தனை மசில் இன்வால்வ் ஆகுறதுனால நம்ம க்ரோத் ஹார்மோன் அதிகமாகி நேச்சுரலாக நம்ம டெஸ்டோஸ்டரோன் அதிகமாகுது. இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபிட்னஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிட்னஸ் ஃபேக்டரோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஐ எம் யுவர் பட்டி ஆகாஷ்.